வணக்கம் கொடுங்க. வணக்கம் வணக்கம் சொல்லுங்க ஒற்றன். உரியடி இரண்டு அந்த படத்தோட விமர்சனம், அதாவது படத்தோட நாயகன் விஜயகுமார், நாயகி விஸ்மயா. இந்த படத்தோட இயக்குனர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, படத்தோட இயக்குனர் அதே நாயகன் தான், விஜயகுமார் தான் இயக்கியிருக்காரு உரியடி டூ. அதாவது என்ன உரியடி டூனா, உரியடி ஒன் அப்படின்ற ஒரு படம் வந்து ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னால வந்துச்சு. அந்த படம் வந்து சாதிய அரசியல மையப்படுத்தி எடுக்கப்பட்ட படம். அங்க நடக்கக்கூடிய அநியாயங்கள் என்ன அதெல்லாம் வந்து குறிப்பிட்டு அந்த படத்துல செஞ்சிருந்தாங்க. அது கிரிட்டிக்கலி அக்ளைம்டு, அந்த படம் நல்லா பேசப்பட்ட ஒரு படம். அதுக்கப்புறமா 2D என்டர்டெயின்மெண்டோட தயாரிப்புல வெளிவந்திருக்க படம் தான் வந்து இந்த உரியடி டூ. அவங்க தான் வந்து இவரை கூப்பிட்டு வாய்ப்பு கொடுத்து நடிக்க சொன்னாங்க. இவரே அவரோட கதையை வச்சு உரியடி டூ பண்ணாப்ல. ஓகேங்களா, இந்த படத்தை வெளியிட்டு இருக்கிறது சக்தி பிலிம் ஃபேக்டரி. ரைட், இந்த படத்தோட ஒன் லைன் என்ன அப்படின்னு பாக்குறீங்கன்னா, சவுத் சைட்ல ஒரு ஊர், அந்த ஊர்ல ஒரு கெமிக்கல் ஃபேக்டரி இருக்கு. அந்த கெமிக்கல் ஃபேக்டரினால ஏற்படக்கூடிய பாதிப்புகள், அது MIS அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா, அந்த டிசீஸ் வருது. கெமிக்கல் டேம்லாம் வேணாம், இல்ல இல்ல, அப்படியே மட்டும் நம்ம அந்த ஒரு கெமிக்கல்னால போய் பார்த்து அவங்க அந்த கெமிக்கல்னால ஏற்படக்கூடிய ஆபத்துக்கள் விளைவுகள் அப்படின்றத பத்தி குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. நீங்க நேரவே கூட போலாம், போயிட்டு அந்த ரைட்ல போயிடுங்க. அதை பத்தி குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ரைட், இந்த கெமிக்கல்னால ஏற்படக்கூடிய விளைவுகள்னா, அப்புறமா மக்கள் வந்து போராடி அந்த கம்பெனியை இழுத்து மூடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நினைக்கணும்னு நினைச்சவங்க அந்த கம்பெனியை இழுத்து மூடுறாங்களா, அதுக்குள்ள அந்த பிரச்சனைகள் என்னென்ன ஆகுது, இவங்க சந்திக்க கூடிய இன்னல்கள் என்னென்ன அப்படின்றதா இந்த படத்தோட மீதி கதை. மற்றது நீங்கள் சொல்லுங்க, நான் அப்புறம் சொல்கிறேன். உரியடி வந்து முதல் பாகம் வந்தப்ப ஒரு ஒரு எதிர்பார்ப்புலாம் கிடையாது, புதுசாக இருந்துச்சு. சொல்ல வந்த விஷயமும் வந்து ஈஸியாக மக்கள்கிட்ட போய் ரீச் ஆன உடனே அந்த படமும் வந்து நல்லா பேசப்பட்ட படமாக இருந்துச்சு. உரியடி டூ அப்படின்னு போட்ட உடனே எல்லாருமே என்ன நினைச்சாங்கன்னா, அதே மாதிரியே இருக்கும், வேறமா வேற ஒரு விஷயங்கள் அதில், எப்படி நீங்கள் சொன்ன மாதிரி அந்த சாதிய அரசியலை போட்டு வெளுத்த மாதிரி இதில் என்ன இருக்குமோ அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருந்துச்சு. அந்த எதிர்பார்ப்புகளை உரியடி டூ வந்து ஏமாத்தலை அப்படின்னு நம்ம வந்து தைரியமாக சொல்லலாம். ஏன் அப்படின்னா, இந்த படத்தில் குறிப்பாக இப்போ இன்னைக்கு அந்த படத்தை நம்ம பார்த்துட்டு வரும்போது நமக்கு ஏற்பட்ட உணர்வு என்னன்னா, இது வந்து அரசியல் காலம் ஆகிப்போச்சு. இப்போ தேர்தல் காலம், அரசியல் காலம் சொல்றதை விட தேர்தல் காலம், இது தேர்தல் காலம், தேர்தல் காலம், தேர்தல் காலம் எல்லாம் எப்படி வேணா சொல்லிக்கலாம். அதுக்கு ஏத்த மாதிரியான அரசியல்வாதிகளுக்கு என்னெல்லாம் சவுக்கடி கொடுக்கலாம், எப்படி எல்லாம் செருப்படி அடிக்கலாம், அதான் ஒரு வரியில சொல்லணும்னா உரியடி அரசியல்வாதிகளுக்கான செருப்படி அப்படி சொல்லிக்கலாம். ஒரு ஒரு அடைமொழி சொன்ன, குறிப்பாக ஊழல் செய்யக்கூடிய அரசியல்வாதிகள். அதுலயே மாதிரி அந்த படம் பார்க்கும் போது பல சம்பவங்கள் வந்து நம்ம மனசுக்கு முன்னாடி வந்து போகும். பல ரொம்ப நம்ம பேப்பர்ல படிச்ச தகவல்கள், டிவியில பார்த்த விஷயம், எப்பவோ நடந்த ஒரு சம்பவம், சோக சம்பவங்கள் எல்லாமே நம்ம கண்ணு முன்னாடி இப்படிதான் நடந்திருக்கும் போல இருக்குன்ற மாதிரியான ஒரு உணர்வை அந்த படம் வந்து நமக்கு ஏற்படுத்துது. கண்டிப்பா இந்த படத்தை எல்லாரும் தியேட்டர்ல போய் பார்த்தா மட்டும்தான் அரசியலில் கண்டிப்பாக எப்படி எல்லாம் ஆட்கள் இருக்காங்க, நாம எப்படி நம்ம இடத்த மாற்றங்களுக்கான வழியை வச்சுக்கலாம், இதை வச்சுக்கலாம். அப்புறமா ஒன்னும் குறிப்பிட்டு சொல்ல, புதுமுகங்கள் அதாவது ஒன்னு ரெண்டு ஷார்ட் பிலிம் கூட பண்ணிருக்கலாம். படம் சுதாகர், அபாஷ், சங்கர், ஆனந்த்ராஜ், சசிகுமார், துரை, ரமேஷ் இவங்க எல்லாம் பண்ணிருக்காங்க. ஒவ்வொரு கதாபாத்திரமும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்தை அவ்வளவு அழகா செஞ்சிருக்காங்க. புதுமுகங்களாட்டம் தெரியாத அந்த அளவுக்கு வேலையை வாங்கியிருக்கார் விஜயகுமார் அப்படின்னு தான் சொல்லலாம். கதாநாயகி விஸ்மயா அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்தை ஒழுங்கா பண்ணிருக்காங்க. ஒரு டாக்டர் கேரக்டர்ல பண்ணிருக்காங்க, அவங்களை இன்னும் கொஞ்சம் யூஸ் பண்ணி இந்த ரொமான்ஸ் இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணிருக்காங்க. இந்த படத்துல இன்னும் காதலும் இருந்திருக்கும், ஓரளவுக்கு இருக்கு காதல், பெருசா இல்லைனாலும் இது வந்து மெசேஜ் சொல்லக்கூடிய ஒரு படம் பண்ணல. அதாவது ரொம்ப ஜாஸ்தியானதுன்னா அது ஒரு மாதிரி போயிருந்திருக்கும். பட் ஆனா இந்த கதைக்கு இது தேவையான அளவுக்கு என்னவோ அதுக்கான ரொமான்ஸ் வச்சிருக்காங்க படம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். படத்தோட சினிமாட்டோகிராஃபர் பிரவீன் குமார் உண்மையிலே அவரோட பணியை சிறக்க செஞ்சிருக்கார், சிறப்பாக செஞ்சிருக்கார் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். எடிட்டர் லினு எம்,
அவரோட வேலையும் கரெக்டாக அதில் வந்து ஒன்று ஒன்றி நல்லா தெரியுது. எடிட்டர் வேலையில் டைரக்டர் பக்கத்துலேயே உட்காந்துருக்காங்க. ஏன்னா டைரக்டர் என்ன டேஸ்ட் எடுத்துருப்பார் நம்ம பார்க்கும் போது தெரியுது, அதை தான் அவரும் கட் பண்ணி கொடுத்துருக்கார் அப்படின்னு சொல்லி. மியூசிக் கோவிந்த் வசந்தா, ஓகே அப்ரிஷியேட்டபிள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஒட்டுமொத்தத்தில் படத்தை எல்லாரும் தியேட்டரில் போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முடிக்கிறதுக்கு மேலே மார்க்கு கேட்டு. மார்க்குக்கு முன்னாடி சொல்லிக்கலாம், மியூசிக் வந்து வெறும் அப்ரிசியேஷன் மட்டும் சொல்லிட்டு போயிட முடியாது. இந்த படத்துக்கு இந்த மியூசிக் பெரிய பலம். ஏன்னா சில காட்சிகளை வந்து நம்ம வந்து அப்படியே நம்ம சீட் நுணுக்கி கொண்டு போய் நிப்பாட்டி என்ன நடந்துரும் என்ன நடக்கும்ன்ற மாதிரி வந்து அப்படி நிஜமாவே ஒரு ஒரு ஆலையில விபத்து நடந்தா எப்படி இருக்கும்ன்றத நம்ம கண்ணு முன்னாடி நம்ம காதுக்கு காதுல அந்த அந்த ஒரு சட்ட சத்தங்கள் மற்ற விஷயங்கள் எல்லாமே வந்து நேர்த்தியா அது எடுத்துட்டு போயிருக்கிறதுக்கு மிகப்பெரிய பலம் வந்து அந்த இசை. கோவிந்த் வசந்தா மியூசிக் அவ்வளவு நல்லா இருந்துச்சது குறிப்பிடத்தக்கது. ஓகே, மார்க் பத்தி சொல்லிடுறோம். ஓகே, உரி அடி இரண்டு படத்திற்கு ஃபாஸ்ட் மெசஞ்சர் சார்பாக கோடாங்கி ஆபரகாமும் ஒற்றந்துறையும் கொடுக்கக்கூடிய மதிப்பீடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5.75, அதாவது 3.75 out of 5 அப்படின்னு சொல்லிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய ஒற்றந்துறை. நன்றி, வணக்கம். இந்த இந்த படத்தில் உரியடி 2ல அந்த இயக்குனர் அவர் வந்து இயக்கத்தை மட்டும் பண்ணிட்டு வேறு ஒரு பிரபலமான நடிகர் ஒரு முகம் தெரிந்த நடிகரை வந்து உள்ள கொண்டு வந்து நடிக்க வச்சிருந்தார்னா இந்த அவர் சொல்லப்பட்ட கதை சொல்லப்பட்ட விஷயம் கருத்து வந்து இன்னும் பரபரப்பா எல்லாருக்கிட்டையும் போய் சேர்ந்திருக்கும்ன்றது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா நல்ல கருத்து சொல்லியிருக்காரு, தேவையான கருத்து சொல்லியிருக்காரு. நம்முடைய சமூகத்துக்கு இப்ப தமிழ்நாட்டுக்கு அவசியமான நிறைய விஷயம் அது உள்ள இருக்கு, தேர்தல் களம் காலமா இருக்கிறதுனால அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கன்னு வழக்கமான டைலாக்கு பிளஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி உங்களுக்கு. உடங்கி